மதுரையில் 75வது சுதந்திர தின விழா மதுரை மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் துவங்க இருந்த நிலையில மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்ற வர்றதுக்கு முன்னாடி மைதானத்தின் பிரதான வாயில் முன்னாடி சுதந்திர போராட்ட தியாகி ராமலிங்கத்துடைய மகன் மற்றும் மனைவி தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினால அங்க பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பேராட்சி காட்பாடியை சேர்ந்த ராமலிங்கம் சுதந்திர போராட்டத்துல பங்கேற்று இருக்காரு. இவருக்கு அரசு தியாகி அப்படிங்கிற செப்பட்டாயம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவருடைய மனைவி மற்றும் மகன் கார்த்திகேயன் காடுபட்டியில 6 சென்ட் நிலத்துல வீடு, 6 ஏக்கர் விவசாய நிலம், 6 ஏக்கர் காடு ஆகியவற்றை சொந்தமா வச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு மூலப்பத்திரம் தங்களுடைய பெயர்ல இருக்கிறதாகவும் அதுக்கு பட்டா கேட்டா அரசு அதிகாரிகள் தர மறுக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேற ஒருத்தருக்கு பட்டா போட்டு கொடுத்திருக்கிறதாகவும் தங்களுக்கு பட்டா போட்டு தர மறுக்கிறதாகவும் 10 ஆண்டுகளா இதுக்காக போராடிட்டு வர்றதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில்தான் மதுரையில 75வது சுதந்திர தின விழா கொண்டாடப்படுறதுக்கு முன்னாடி தாய் மற்றும் மகன் ரெண்டு பேருமா சேர்ந்து போராட்டம் நடத்திருக்காங்க. இதையடுத்து அங்கிருந்த காவல்துறையினர் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து அவங்களை கலைந்து போக செஞ்சிருக்காங்க.